நான் தான் ஷாலினி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா போப்பியா. போப்பியா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க முதல்ல இந்த போப்பியா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். தவுகி, துருவின கேரட், வெங்காயம், உப்பு, ஆயிஸ்டர் சாஸ், போப்பியா ஷீட்ஸ், எண்ணெய். இப்போ இந்த போப்பியான எப்படி செய்யறது, அதை எப்படி அந்த ஷீட் குள்ளார வச்சு மடிக்கிறதுன்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். வெங்காயம், கேரட், தவுகி, எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் முதல் வெங்காயமும் கேரட்டும் போடும்போது வீடியோ எடுக்கிறத வந்து தட்டுறதை வந்து மறந்துட்டோம். அதனால தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதோட ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க, வேகட்டும். இப்போது நம்ம போப்பியா உள்ளுக்கு வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம போப்பியா எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் போப்பியா ஷீட். இது வந்து உங்களுக்கு கடையில் சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக போப்பியாவுக்கு செஞ்சு வச்ச அந்த ஸ்டஃபிங் எடுத்து இதில் வச்சுக்குவோம். நம்ம சின்னதாகவும் வைக்கலாம், நீட்டாகவும் வைக்கலாம். நீட்டாக வச்சா பெருசாக வரும், சின்னதாக வச்சா அது வந்து சின்னதாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சோன்னே இங்கே பாருங்கள், நாங்கள் மடிக்கிறோம். இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு இதே மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு இங்கே வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் தண்ணி வைக்கிறோம்ல, இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி சுற்றி 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 கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த கடைசிக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி வச்சுட்டு இதை மூடிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச போப்பியான போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் பொறிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போது போப்பியாலாம் ஒரு சைட் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. அது அப்படியே இன்னொரு சைட்டுக்கு வந்து திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு சைட் பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த சைட்டை வந்து விட்டுற வேக விட்டுறலாம். ஓகே, நம்ம உள்ளுக்கு உள்ள அந்த ஸ்டஃபிங்கை வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து சமைச்சு தான் இது பண்ணோம். ஸ்டஃபிங் வந்து அடுப்பில் வேக விட்டு தான் இது பண்ணோன்றனால மேலே உள்ள அந்த இது வந்து கருகாத அளவுக்கு பொறிச்சா போதும். நம்ம உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் வந்து வேகணும் அப்படின்னு பொறிக்கக்கூடாது, அப்புறம் போப்பியான் வந்து கரிஞ்சு போயிடும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வேறு ஒரு அடுப்புக்கு மாற்றிட்டு அடுத்த இது போப்பியானை போட்டு பொறிச்சிக்கலாம். இப்போ நம்ம போப்பியானோட சாஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சட்டி சூடாயிடுச்சு, இதோட வந்து நம்ம 1/2 கரண்டி அரைச்சி சாந்து போட போகிறோம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போது சாந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட ஒரு 4 கரண்டி சாஸ் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4. இப்போ நம்ம ஒரு 4 கரண்டி சாஸ் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம செய்யறது வந்து அந்த போப்பியா நான் வந்து போட்டு சோட்டே பண்ணி எடுக்கிறதுக்கான, ஐ மீன் போப்பியானோட சாஸ் தான் செய்கிறோம். குவான் கூட சொல்லலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோடு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 கரண்டி, ஒரு 1.5 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சமாவது இனிப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சாஸ் நல்லா திக்காக வருது. இங்கே பார்த்தீங்களா, நல்லா திக்காக இருக்கல. முதல் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணது கொய்ப்பிக்கும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல் நம்ம பொரித்து வச்ச போப்பியா எல்லாத்தையுமே இந்த சாஸோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துலேயுமே அந்த சாஸ் படர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மறுத்தி வச்சுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து செசமி சீட்ஸ், அதாவது எள்ளு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற எல்லா போப்பியாலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா ஓகே, இப்போ நம்மளோட போப்பியா ரெடி. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட போப்பியா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அதை எப்படிலாம் ரெடி பண்ணோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது வந்து எந்த ஊரோட அப்படின்றது வந்து எனக்கு நிஜமா தெரியல. ஏன்னா வந்து இது வந்து இந்தோனேஷியனோடையா, இல்லை சைனீஸா, இல்லை மலேசியாவே ரெடியானதா, அது வந்து நிஜமா தெரியல. பட் இது வந்து மலேசியாவில் வந்து இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஃபுட் இல்லை, இது வந்து கணக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான். சில பேர் மார்னிங் சாப்பிடுவாங்க, மோஸ்ட்லி இது வந்து ஈவினிங் டீ டைம்ல தான் வந்து சாப்பிடுவாங்க. நாங்களுமே டீ டைம்ல தான் சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, அதில் வந்து எள்ளெல்லாம் போட்டிருக்காங்க, அப்புறம் மேலே வந்து அந்த சாஸ்லாம் ஊற்றிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அந்த சாஸ்லாம் வந்து சின்ன வயசில் சாப்பிடும்போது என்ன சொல்கிறது, அப்போ தான் ரொம்ப இதாக இருக்காது. டிவியில் வந்து நியூஸ் வச்சுட்டா அவங்க எப்படி டிவி கூட போயிடாங்க அப்படின்ற வச்சு யோசிப்போம். அதே மாதிரி தான் இது என்னது, இது என்ன மிளகாத்தூள் போட்டு எதாவது செஞ்சு வச்சுருக்கோம் அந்த மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சுருக்கோம். ஸோ அப்புறம் தான் இப்போ தான் தெரியுது இது வந்து சாஸை மேலே இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். வந்து வேலை தனியாக எடுத்தேன்னா எனக்கு இந்த மங்களில் இருக்க மனசு வரல. இந்த மங்கள் உள்ளதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இன்னொரு இதுதான் சூடு இல்லாமல் வேற இருக்கு, இதே சாப்பிட்ருவோம். அதுவே இது கூட வந்து ஹெல்த்தியா வந்து சயோர் தான் போட்டிருக்காங்க வெஜிடேபிள்ஸ். இது வந்து உள்ளுக்கு தவுகைதான் நல்லா கரெக்டா இதா இருக்கு, இதா இருக்கு வந்திருக்கு. அப்புறம் இந்த இது மேல அந்த பொரிச்சிருக்காங்களே அது வந்து கருகவும் இல்லை சொல்றது, ஓவரா பொரிஞ்சிடும் சில இதுல. அதெல்லாம் இல்லை, கரெக்டான லெவல் இருக்கு, உள்ளுக்கும் கரெக்டா பொரிஞ்சிருக்கு. நீங்க சாப்பிட்டு அந்த இது எடுக்கும் போதே கரெக்டா இருக்கு.
இந்த போப்பியா அப்படின்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். இதை பார்க்க வந்து ஹோம்மேட் போப்பியா மாதிரியே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இது நீங்களும் கண்டிப்பாக உங்கள் இதை ட்ரை பண்ணியே பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் பட்டன். பை 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 பை.